எப்படி சொல்ற ராணிக்கும் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ட்வின்ஸ் பிறக்குது அந்த ட்வின்ஸ் மேலுமே சாபம் இருக்கு அந்த சூனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மேலே இருக்கிற சாபத்தை ஒரு குழந்தை மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பொன் குழந்தைய கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கொள்வதுக்காக அந்த ஷாமன் கிட்ட கொடுத்தனுப்பி விட்டுருவாங்க அவரும் அந்த குழந்தைய கொள்றதுக்காக ஹோலி ஃபையரை பத்த வச்சுட்டு வந்துருவாரு அப்படியே கட் பண்ணா செவன்டீன் இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க இப்போ ஒரு குதிரை ரேஸ் நடக்குது அந்த குதிரை ரேஸில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அதுல ஒரு பையன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி போறான் பார்க்க போனா வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஆனா கடைசி நிமிஷம் விஷயத்தில் போயிட்டு அவன் அதுக்கு மேலே மூவ் ஆகுறதே கிடையாது அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான் பார்க்க போனால் அவன் வந்து காசு வாங்கிட்டு வேணும்டே அந்த ரேஸை தோக்குற மாதிரி இருக்குது யாரோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அவருக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை எதுக்காக அவர் காசு சம்பாதிப்பார் அப்படின்றதெல்லாம் தெரியாது பட் அவருக்கு வந்துட்டு காசு நிறைய சம்பாதிக்கணும் அதனால இந்த இந்த ரேஸ் கூட அவரால் வின் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும் வின் பண்ணுறதை விட இப்போ வின் தோத்துட்டா உனக்கு நிறைய காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல அதனால தான் இந்த ரேஸ்லேயே தோத்துருப்பேன் கொடுப்பாரு ரேஸ்ல தோத்ததுனால வந்த காசை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போறாரு கட் பண்ணா இந்த பக்கம் ராணியோட பையன் அதாவது கிரௌன் பிரின்ஸ் அவ வரான் சோ வந்த உடனே அவங்க பாட்டி கிட்டயும் அம்மா கிட்டயும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப கலாச்சிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு ஓ அம்மா உனக்கு கூட பதினேழு வயசு ஆயிடுச்சுல கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு வந்துருச்சு தான் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பையனுக்கு ஞாபகத்துக்கு வருது அம்மா நீங்க கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகத்துக்கு வருது இப்ப எல்லாம் டேஸ்ல என்னோட கனவுல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு வந்துட்டு சீக்கிரமா என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா ஆனா எதுக்காக அவ என் கனவுல வர எதுக்காக என்ன அப்படி கூப்பிட்றனே தெரியல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல உடனே இல்ல ராஜமாத்தக்கும் ராணிக்கும் மூஞ்சே வாடி போயிடுது இன்னது கனவுல பொண்ணு வராளா அதுவும் என்கிட்ட வந்துருன்னு வேற கூப்பிடுறாளா இல்ல அதெல்லாம் சும்மா இந்த வயசுல வர கனவா தான் இருக்கும் நீ எதுக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பையனை அனுப்பிவிட்டாலும் ராணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கஷ்டம்ன்றத விட ரொம்ப குழப்பமாவும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க அந்த குழந்தையோட சேர்ந்து சாபமும் அழிஞ்சு போச்சு அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ எப்படி இந்த பையன் கனவுல வந்துட்டு அந்த பொண்ணு வர மாதிரி வருது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சூன்யக்காரி கிட்ட பேசுறா அந்த சூன்யக்காரியுமே இல்ல கவலைப்படாதீங்க இறந்து போன பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு அந்த பொண்ணு உயிரோடு இருந்தா என்னால உயிரோட இருக்க முடியாது அந்த பொண்ணு இறந்து போயிட்டு அப்படின்றதுனால இத்தனை நாள் நான் வந்துட்டு உயிரோடவே சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பொண்ணு உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்க அதுல எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க என்னதான் ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்டு கூட இந்த சூன்யக்காரிக்கு கொஞ்சம் டவுட் வருது ஏன்னா அது இப்படி வந்து வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்களே நஜமாவே அந்த ஷாமன் வந்துட்டு அந்த குழந்தை எரிச்சிருப்பானா ஏன் கண்ணு முன்னாடி தானே எரிச்சான் இருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை செத்து போயிருக்கணுமே ஒருவேளை உயிரோடு இருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கே வந்துருது இந்த பக்கம் ஹீரோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்பாதிக்கணும் அதாவது காசு செத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த ஷாமன் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலுக்கு தான் வருவார் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அங்கே இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சில சிரப் அந்த அந்த ஒரு சிரப் மாதிரி இருக்கும் அதெல்லாம் விற்கிற இதெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா அழகாகிடுவாங்க உங்களுக்கு முடி நீளமாக வளரும் உங்கள் முகத்தில் இருக்கிற பிம்பிள்லாம் போயிடும் அந்த மாதிரி ஃபேக்காக சில சில பல சிரப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு விற்கிறாரு அந்த பொண்ணுங்களும் இல்லை இவர் பேசுறது கேட்டு பயங்கரமாக பேசுவார் ஸோ பே சுத்த கேட்டு மயங்கி அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க வாங்க அதை எல்லாத்தையுமே வித்துட்டு வெளியில போவாரு வெளியில போகும்போது அவருக்கு ஒரு துண் ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி கிடைக்குது அதை எடுத்து வச்சிக்கிறாரு எதுவாக இருந்தாலும் என்ன வித்தா காசு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறாரு எடுத்து வச்சுட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளார போவாங்களா போகும்போதுல ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க ரொம்ப கொடூரமா இறந்து போயிருப்பாங்க அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரீட் வெளியே எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அது ஹீரோவுமே பாக்கிறாரு எல்லாருமே தான் பாத்துட்டு வந்திருப்பாங்க சோ பாத்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறாரு எதுக்காக இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க என்னவோ நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டே இருக்கும்போது போது ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் வரான் இவன் யாரு அப்படின்னா ஹீரோவுக்கு அண்ணன் அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு வயத்தில் பிறந்த அப்பா ஒன்று தான் ஆனால் அம்மா வந்துட்டு கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவங்க அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் சுப்பீரியர் அப்படி இருக்கிறதுனால இவனை வந்துட்டு அடிமை மாதிரி தான் அவங்க வீட்டில் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்த உடனே ஹீரோ கிட்டே பேச்சு கொடுக்குறேன் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோவுமே இல்லை அவங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாலே வம்பழுத்து நமக்கு ஏதாச்சும் வாங்கி கட்டிக்கிற மாதிரி விட்டுருவோம் அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அதனால் அங்கேருந்து எப்போ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஓ என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா சரி ஓகே நான் உனக்கு வந்துட்டு ஐநூறு டாலர் காசு கொடுக்குறேன் ஆனால் அந்த காசுக்கு நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு ஏன்னா இப்போ ஹீரோ பொறுத்த வரைக்கும் காசு தானே வேணும் அதனால இப்போ கேட்குறாரு உடனே ஒரு மேலே ஒரு பட்டம் ஒன்று பறக்கும் அதோ பார்த்தியா அங்கே ஒரு பட்டம் பறக்குது இல்லை நீ அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு வந்து என் கிட்டே கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் ஐநூறு டாலர் கொடுக்குறேன் என்ன டீல் ஓகேவா போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே ஹீரோவுமே எல்லாம் சரி ஓகே அப்படின்னு அந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஏன்னா ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஐநூறு டாலர் அப்படின்றது எவ்வளோ பெரிய காசு சரின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர் இல்ல டே அந்த பட்டம் எங்க தோங்கிட்டு இருக்குது தெரியுமா அந்த காட்டுக்கு போனவங்க யாரும் உயிரோடு திரும்பி வந்ததா இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே கிடையாது நீ பாட்டுக்கு அங்க போறன்னு சொல்ற அதெல்லாம் வேணாண்டா தேவை இல்லாம விட்டு நான் என்னோட டாலர் தானே போனா போயிட்டு போட்டும் நம்ம வேற வழியில சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஹீரோ சொல்ற டே நம்ம ஒரு நாளைக்கு பத்து டாலர் சம்பாதிக்கிறத ஒரு பெரிய விஷயமா இருக்குது அவன் ஐநூறு டாலர் சாதாரணமாக கொடுக்குறேன்னு சொல்றான் என் உயிரை பணையம் வச்சாச்சும் நான் அந்த பட்டத்தை எடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு ஸோ அவரோட ஃப்ரெண்டுமே இல்ல தனியை விடுறதுக்கு மனசு வராம இவரும் கூடவே போவாரா போகிற வழியில இல்லை அந்த காட்டில் ஒரு மிகப்பெரிய புலி இருக்கா யானை இருக்கா முதல்ல இருக்கா அப்படின்னு எல்லாருமே பயமுற்றி வச்சுருப்பாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா இந்த காட்டில் அழகான ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு அதை அழகான ஒரு பொண்ணு இந்த காட்டில் வந்து தனியாக இருக்கும்போது போது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்ல டே சொல்கிறதே கேடுடா அது அழகான பொண்ணு பொண்ணு கிடையாது அழகான பொண்ணு ரூபத்தில் இருக்கிற பேய் அந்த பேய் யாரையாச்சும் பார்த்தா பிடிச்சி சாப்பிட்ருமா தெரியுமா அந்த மாதிரிலாம் இருக்கா வேண்டாம்டா போயிடலாண்டா அப்படின்னு ஃப்ரெண்டுமே கூப்பிட்டே இருக்காரு ஹீரோமே இல்லை இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருக்காரு அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல ஆடுது ஹீரோட தெரிச்சு ஓடிடுறாரு சாமி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இல்லை சரி அது என்னன்னு பார்த்தா சும்மா இது ஓன மாதிரி ஓடி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அதை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்காரு நம்ம என்னன்னாலும் நம்ம போயிட்டு அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்போதான் நமக்கு ஐநூறு டாலர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மோட்டிவில் அவர் போய்கிட்டே இருப்பார்

போயிடுச்சுடா அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல புலி அப்படியே டியூட்டன் போட்டு வேகமாக வந்துட்டு ஹீரோ பாயறதுக்காக வருமா ஹீரோவில் அப்படியே பதினெடுச்சு கீழே விழுவாரா அவருடைய பாக்கெட்ல இருந்து அந்த கண்ணாடி துண்டு இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்துட்டு பாருல்ல அது வந்துட்டு அப்படியே கீழே விழுது அது விழுந்த உடனே இல்லை அதுலேருந்து ஒரு ஒளி அப்படியே பயங்கரமாக வந்துட்டு ஒரு லைட் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதை பார்த்த உடனே புலி இல்லை என்ன நினைச்சிருக்குமோ தெரியல அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுது உடனே ஹீரோக்குள்ள அப்பாடா தலைக்கு வந்தது தலப்பாகையோட பூச்சிடா சாமின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி துண்டியுமே எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு நடந்து போயிட்டே இருப்பாரா தூரத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அதாவது ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அந்த பள்ளத்தில் ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாங்க அதை பார்த்த உடனே என்னடா அது நடு காட்டில் இவ்வளோ அடர்ந்த காடு மிக ஆபத்தான காடு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த காட்டுக்குள்ளார ஒரு வீடு இருக்கே யாராச்சும் இருக்கீங்களா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் உள்ளே போகிறாரு அந்த வீட்டை சுற்றி காயத்தில் எல்லோ கலர் பேப்பரை கட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது ஏதோ மந்திரிச்ச பேப்பரெல்லாம் கட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படியே போயிட்டே இருப்பாரா அவர் வந்துட்டு அப்பையும் கூப்பிட்டே போகிறாரு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு யாரும் வெளியே வர மாதிரி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் யாருமே இல்லை ஆனால் வீடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது சரி நமக்கு என்ன நமக்கு அந்த பட்டம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி அந்த பட்டத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணுறது அவர் கையிலேருந்து அந்த பட்டம் பறந்துடுது காலம் அவருக்கு ஸ்லிப் ஆயிடுமா அப்படி கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்த உடனே இல்லை எழுந்துச்சு நின்று பார்க்குறாரு திரும்பி திரும்பி பார்க்குறாரு யாரும் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு யாரும் இல்லை நம்மளுடைய பிராந்தி தான் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது டொங்குன்னு யாரோ ஒருத்தர் மூஞ்சிலே அடிச்சிட்றாங்க அப்படியே இல்லை தற்க தற்கு நிலத்துக்கு போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோவில் நல்லா சுற்றி ஒரு நிறைய கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்படியே ஹீரோவுக்கு கான்சியஸும் வருதா முழிச்ச உடனே இல்லை தான் அவருக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகத்துக்கு வருது இங்கே ஒரு பொண்ணு அழகான பொண்ணு மாதிரி இருப்பாங்க ஆனால் பொண்ணு கிடையாது பேய் அந்த பேய் வந்துட்டு இங்கே வர ஆளுங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா அதனால இந்த பட்ட பகலில் நிஜமாவே தான் இருக்குமோ அப் அதுவும் இந்த நடுக்காட்டில் இருக்கானா கண்டிப்பாக தான் இருக்கும் நீ பேய் தானே எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒன்னாக பார்த்தலாம் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது தயவு செஞ்சு எங்கிட்ட வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் மந்திரம் படிச்சுட்டு இருப்பாரா அப்படியே அப்போசிட்ல

சொல்கிறீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே ஹீரோமே இல்லை இவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு தான் அப்படின்றத ஒரு நம்பவே இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் கிட்டே வந்து பேசுகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ஓகே இதுக்கு ஒரு பேய் கிடையாது ஒரு பொண்ணு தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சரி என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஹீரோ அவுத்து விட்டுட்டு வெளியே அந்த கைத்துக்கு வெளியே பழங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த பழத்தை வந்து பறிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஹீரோ இல்லை இது இவ்வளோ பழத்தையும் நான் பறிச்சு கொடுக்கணுமா இவ்வளோ பழத்தையும் நீ சாப்பிடணும் அப்படின்னா இந்த கையை தாண்டி வந்தீங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் அப்படியே தலையை குடிஞ்சு நிற்கிறாங்க ஓ உன்னால அந்த கோட்டை தாண்டி வெளியில் வர முடியாது அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு அதுக்கு எதுவுமே பேசலாமே அமைதியாக நிற்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பழுத்த பறித்து கொடுக்குறாங்களா பறித்து கொடுத்த உடனே அதை உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தான் சாப்பிடுவாங்க அந்த சமயத்தில் அந்த குட் சாமன் இருப்பாங்கல்ல அவரும் அவங்களோட ஒய்ஃபுமே வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த எல்லோ பேப்பர் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனா உட்காந்துட்டு அந்த பட்டத்தை சாப்பிட்டுருக்காங்க உடனே ஹீரோ கேட்குறாரு நீ எதுக்காக இந்த நடு காட்டில் அதுவும் தனியாக அங்கே இருக்க உன்னால இந்த இதை தாண்டி வெளியில் போக முடியாதா அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்லாம் தான் இருக்காரு எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்கள் அப்பா தான் எங்கள் வச்சிருக்காரு நான் இங்கேருந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க அப்புறம் தான் வந்துட்டு அந்த பட்டம் காணாமல் போச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்குமா என் பட்டம் காணாமல் போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ல எது ஓ பட்டமாக அடப்பாவை என் பட்டத்தையும் காணாம போக வச்சிட்டியா எனக்கு அந்த பட்டம் வேணும் ஒழுங்குமுறையதான் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது என்னது உன் பட்டமா நானே பட்டம் போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் ஏன்மா நீ வரனு ஹீரோ சொல்ல ஹீரோ நான் அது என்னோட பட்டம் அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே விடு யாரோட பட்டமா இருந்தானே ரெண்டு பேரும் போச்சு இல்லை போனது போச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருப்பாரா சரி விடுமா அந்த பட்டம் போனால் என்ன நான் புதுசாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பட்டத்தை அந்த ரெடி பண்ணிட்டாரு அதை எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோன்கிட்ட கொடுப்பாரா அதை பார்த்த உடனே எல்லா ஹீரோனுக்கு ரொம்ப ஷா சிரிப்பு தான் வரும் எது இது பட்டமா இதை நான் மேலே அனுப்பலைன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக சொல்லி பறக்கவே பறக்காது இதெல்லாம் ஒரு பட்டன் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின மாதிரி ஹீரோன் திட்ட சரி ஓகே விடு வேறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுக்க போகும்போது இல்லை கூட பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இழுக்கிறாங்க இல்லை பரவாயில்ல விடு புதுசாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் இழுக்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருப்பாங்களா இப்போ ஹீரோன் வந்துட்டு ஹீரோ மேலே விழுந்துருவாங்க ஸோ விழுந்த உடனே ஹீரோனுக்கு ஹீரோட ஹார்ட் பீட் நல்லா கேட்குது ஏன்னா நெஞ்சு மேலே தான் விழுந்துருப்பாங்களா உடனே இல்லை அப்படியே வந்துட்டு ஹீரோ தள்ளி விட பார்ப்பார் ஆனாலும் ஹீரோன் அப்படியே வந்துட்டு காதை வச்சு கேட்டுகிட்டே இருக்காங்க உன்னோட ஹார்ட் பீட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா கேட்குது அது மட்டும் இல்லாமல் உன்னோட செஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இப்படி தான் இருப்பாங்க போல அந்த புக்கில் படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களா உடனே எல்லா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறது பசங்க கிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே வந்துட்டு என்ன மாதிரி நல்லவங்கள இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரா உடனே அவங்கள திடீர்னு பார்த்து கண்ணடிக்கிறாங்க ஒரு மாதிரி இந்த கால் கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன பண்ணிட்டு நீ சம்மந்தம் இல்லாமல் எதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை அந்த புக்கில் போட்டுருந்துச்சு இந்த மாதிரி பொண்ணுங்க பண்ணால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இப்ப பொண்ணுங்களை வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த புக்கில் போட்டுருந்துச்சு உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணவே இல்லையானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க உடனே ஹீரோ இல்லை ஸ்டூபிட் மாதிரி இருக்காத இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் பண்ணக்கூடாது சரியா யாராச்சிட்டையும் பண்ணுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் உன்னை தம்சம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல சரி சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே ஐ மீன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வர சவுண்டு கேட்குது உடனே இல்லை சிக்ஸ் சிக்க சிக்கிற வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேக் சைடு அனுப்பி விட்டுறாங்க ஹீரோவுமே வேகமாக வெளில போயிடுவார் போனதுக்கப்புறமா இப்போது அந்த குட் சாமன் தான் அவங்க வருவார் வந்த உடனே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்லைங்க இங்கே ஒரு பெரிய எலி வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய எலியாக இருந்துச்சு அதை தான் வந்துட்டு துரத்திட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரன் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவர் பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு உன்னை நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது மேலாம் வராது வந்து உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஆபத்து அப்படின்றனால தான் இந்த இடத்துல வந்து உன்னை ஒழிச்சு வச்சிருக்கேன் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினா அவரை அப்பான்னு கூப்பிடுறாங்க ஸோ ஹீரோவுக்கு என்ன புரியும் அப்படின்னா ஓகே இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து போடல நஜமாவே தான் இங்கே வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு புரியுது ஆனால் ஹீரோனுக்கு அன்னைக்கு வரைக்கும் எதுக்காக அவங்களை இந்த மாதிரி தனியாக அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது இப்போ ஷாமனோட வைஃப் வருவாங்களா அவங்க வருவாங்க வருவாங்க பெருசாக வந்துட்டு இவங்க மேலே அக்கறை இருக்க மாதிரி கூட காமிச்சிக்க மாட்டாங்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்வெட்டரை கொடுத்துட்டு குளிர்கால ஆரம்பிக்கும் போகுது இந்த ஸ்வெட்டரை பத்திரமா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஷாமன் நேராக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க டீம் இருப்பாங்க இல்லையா அந்த டீம் கூட பேசிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா நம்ம சீக்கிரமாக அந்த புக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு புக் இருக்குது இந்த ஹீரோன் மேலே இருக்கிற சாபத்தை எப்படி போக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு புக் இருக்குது அந்த புக்கை நம்ம தேடி கண்டுபிடிச்சா நம்ம அந்த சாபத்தை சீக்கிரமாக வந்துட்டு போக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு சரி ஓகே நம்ம என்னன்னாலும் சரி வந்துட்டு அந்த புக்கு கண்டுபிடிச்சி இந்த சாபத்தை போக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு அவங்க டீமும் சொல்லுவாங்க ஆக்சுவலா இவர் ஏன் அந்த குழந்தையை கொண்டு இருக்க மாட்டார் அப்படின்னா ராஜா இருப்பார் இல்லையா அவர் தான் சொல்லியிருப்பாரு நான் தான் வந்துட்டு ஒன்றுத்துக்கு இல்லாத ராஜாவா இருக்கு ஏன்னா ராஜான்னு பேருக்கு மட்டும் தான் அவர் இருப்பாரு ஆனா முடிவெடுக்கிறது எல்லாமே ராஜா மாதா தான் முடிவெடுப்பாங்க அந்த ராணி தான் முடிவெடுப்பாங்க இவரா சொந்தமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அதனால நானே இப்படி இருக்கிறதுனால என்னோட சந்ததிகளும் அப்படி இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இந்த பொண்ணு மேல இருக்கிற சாபத்தை க்ளியர் பண்ணுங்க க்ளியர் பண்ணிட்டு இந்த ராயல் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ராஜாவை நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ராஜா சொன்னதுக்காக தான் இப்போ அந்த பிரின்சஸை வந்துட்டு கொல்லாமல் இப்போது குட் ஷாமன் வந்துட்டு வச்சு வளர்த்துருப்பாரு இப்போ நான் இந்த பக்கம் அந்த ஷாமனுக்கு ஒரு பையன் இருப்பான் ஸோ அவன் வந்துட்டு இப்போ ஹீரோன்கிட்ட பேசிகிட்டு பேசிட்டு இருக்கான் ஸோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரி பட்டம்லாம் செஞ்சு அந்த பட்டத்தை ஃபஸ்ட்டு மேலே அந்த கை மரத்தில் பறந்துட்டுருக்குள்ள அந்த பட்டத்தை செஞ்சு கொடுத்தது இவன் தான் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பட்டம் போயிடுச்சு அதனால் நான் நானே ஒரு பட்டம் ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிகிட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல விடுமா புதுசாக நம்ம இன்னொன்று செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோன் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்பாவுக்கு தான் நீங்கள் இங்கே வரது பிடிக்கல இல்லை திட்டுவார் இல்லை எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் இருக்காரு சரி பரவாயில்ல விட அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஆனால் நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்ப்பார் என்னன்னா இதுக்கு முன்னாடி குட் ஷாமன் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க பையன்கிட்ட இது பாருப்பா உனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடு ஏன்னா அது உனக்கு நல்லது கிடையாது உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என் நான் உயிரே பண்ணாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு நான் விரும்புகிறேன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்திருப்பான் ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் வந்துட்டு ஒரு லைட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ அந்த லைட்னா மேலே பறக்க வைக்கிற மாதிரி அதில் அவங்களுக்கு வேணுன்ற விஷயம் எழுதி மேலே பறக்க விட்டாங்க அப்படின்னா அந்த லைட் மேலே பறந்துச்சுன்னா அவங்களோட விஷ்யும் நிறைய வரும் அப்படின்றது தான் வந்துட்டு அதிகம் ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து உன்னோட விஷ் மட்டும் எழுதி கொடு நான் வந்துட்டு இது உனக்காக வெளியில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி மீன் கொண்டு வந்திருப்பாங்க ஹீரோனா அவங்களோட விஷயம் எழுதிட்டுருக்காங்க கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிருந்துருப்பார்ல அவரில் அந்த பட்டம் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை நோக்கி போகிறார் ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஃபைவ் டாலர் ஆச்சு அதை சும்மா விடுவார் அதை தேடுறதுக்காக அவர் போவார் பார்த்தா பட்டம் வந்துட்டு ஒரு இடத்துல மேலே தொங்கிட்டு இருக்கும் அதை பார்த்த உடனே இல்லை அவ்வளோ மேலே இருக்கு நம்ம எடுக்க அப்படியே ஆகணுமா நம்ம வேணால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனாலும் சொன்னது சொன்னதை ஞாபகத்துக்குறோம் என்னோடய பட்டும் போயிடுச்சா எனக்காக இருந்த ஒரே பட்டம் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாங்க அதை யோசிச்சு பார்த்துடுச்சா அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் சொல்லிச்சு நம்ம ஏன் விட்டுட்டு போகணும் நம்ம அதை எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கிளிப் மேலே ஏறுறாரு ஏறிட்டு அந்த பட்டத்தை எடுக்கும்போது அப்படி கீழே விழுந்துடுறாரு இதுதான் நமக்கு இந்த எபிசோட் முடியுது ஸோ வர எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் பாய்